இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி யார் மனதேனும் புண்பட்டிருந்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. மாப்பிள அடுத்த ஆட்சிக்கு வரும் இந்த ஆறு மலைகளை மொத்தம் நீ காலி பண்றோம் எல்லாத்தையும். வருமானம் இல்லாம எப்படி மாப்பிள மாப்பிள பண்ற? தம்பி தம்பி யாரா நீ? நடுவோட சட்டை கிட்ட எல்லாம் நின்றுட்டு இருக்க. அண்ணே, நீட் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். சட்டைக்குள்ள பிட்டு வச்சிருக்கியா, பேண்ட்டுக்குள்ள பிட்டு வச்சிருக்கியா, எல்லாத்தையும் கழட்டுன்னு ஓர டார்ச்சர் பண்றானுங்க. அதான் நானே சட்டை எல்லாம் போயிட்டு இருக்கேன். மாப்பிள்ள நீட்டா? மாப்பிள்ள இரு மாப்பிள்ள. நீட்டு நம்ம வந்த உடனே காலி பண்றோம். இந்த நீட்டு கிட்ட இருக்குதுல்ல, நம்ம வரோம் தூக்குறோம். நீட்ட காலி பண்றன்றா அப்புறம் சும்மா சும்மா கேள்வி காட்சியில் இருக்கவங்களும் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது போயா. தம்பி தம்பி, இது அடிமைகள் ஆட்சி. நாங்க யார் தெரியல? சமூக நீதி இயக்கம். ஓ, அவங்களா நீங்க? வரோம், நீட்டை தூக்குறோம். முதல் கூட்டத்தொடர்லே முதல் சட்டமன்றத்தை கூட்டுறோம், நீட்டை தூக்குறோம். சத்தியமா? துள்ளு தமிழ் தோடர் மீது ஆணைன்ற ஆணைங்கிறேன். சூப்பரியா போயிட்டாங்க. வாய் புளித்ததோ மேங்காய் புளித்ததோ என்று நாங்கள் பேச விரும்பவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த நீட் என்னும் கொடிய பேயை விரட்டுவதற்கு சட்டம் இயற்றப்படும். நான் டேடியின் மகன், சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். ஓடி வருகிறான் உதயசு. இவனா? இவையா நின்றவன் தான். போயிட்டா தம்பி. டேய் ஓடி. அண்ணே இங்க வாங்க. ஏய் தம்பி, இத உன்ன சட்டம் எல்லாம் நின்று இருக்கு. யோ, இன்னைக்கு நீட் எக்ஸாமியா? வந்த உடனே ரத்து பண்ணுவீங்களா? ஏன் என்ன பண்ணல? பொறு, அவசரப்பட கூடாது. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கழக உடன்பிறப்புகள் சொன்ன வார்த்தையும் மீற மாட்டோம். இன்னைக்கு நீ எழுது, நாளைக்கு ரத்து. யோ பைத்தியம், இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறேன், நீ நாளைக்கு ரத்து பண்ணா எனக்கு என்னயா பிரயோஜனம்? இன்னைக்கு எழுது, நாளைக்கு ரத்துன்ற. யோ, இன்னைக்கு பரீட்சை. இன்னைக்கு எழுது வா. சங்கியா போனாம? ஏய் யாரா சங்க? ஏய், இன்னைக்கு எழுத, நாளைக்கு ரத்துரா. ஏய் லூசி, டேடி முன்னேற்ற கழகம். டேடி டேடி, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த நீட் என்னும் கொடியை பேய் விரட்ட மசோதா நிறைவேற்றி விட்டோம். ஒன்றிய அரசுக்கு இந்த மசோதா அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மசோதாவில் ஒன்றிய அரசு கையொப்பம் விட்ட பிறகு இந்த நீட் என்னும் கொடி நோய் ரத்து செய்யப்படும். நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஆக அதன்படி இந்த மசோதா ரத்து செய்யப்படும். தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 லட்சம் ரூபாய் கடன். நிதி அமைச்சர் அறிவிப்பு. நம்ம ஆளு எழுத்துக்கு பேர் போனவர்ல வச்சிருக்காம பாரு, பேனாவ பெருசா. நம்ம தலைவர் தான் அந்த மெரியாதை இடம் தர மட்டும் சொன்னானுங்கல்ல. இப்ப நம்ம தலைவர் வச்சாரு இல்ல ஆப்பு, அங்கே நினைவிடம் 39 கோடி. ஜீனு தம்பி, தம்பி வச்சுக்காரங்க எல்லாம் அலண்டு போயிருக்கேன். ஏதா பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பேப்பர் படிச்சு டிஸ்டர்ப் பண்ற? என்ன என்ன பேசிட்டு? தமிழ்ல தலைவர் இருக்காருலடா. யாரு? என்ன எந்த தமிழ் தலைவர்? அது உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரியான உடன்பிறப்புகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனை நிலைவிடத்துல வளைவு இப்படி இருக்கு. நாங்க அதுதான் முக்கியம் எங்களுக்கு. ஓ, என்ன நீ போய் கடந்து கட்டுற வேலையை பாரு. நாங்க போய் 39 கோடி கம்மியா இருக்கு. 390 கோடி போய் தலைவர் பேசுவோம். இவங்க எல்லாம் நம்ம போல வெட்டி கலண்டர் தான் போய் கெட்டுறா. வெண்டி மாப்பிள சங்கியா நினைக்கிறேன். ஓடி வருகிறான் அங்க போய் சொல்றா ரவுண்ட். ரவுண்ட் இத பார்த்தா ரவுண்ட் டிங் 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 ரெண்டு. அது கூட தெரியாம என்ன எந்த தலைவருக்கு? விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே.